எரிபொருள் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. எரிபொருள் ஒதுக்கீட்டில் மாற்றம் வெளியான புதிய அறிவிப்பு. கோட்டாபய நாடு திரும்புவது தொடர்பில் எனக்கு அறிவிக்கப்பட்டது. வந்துள்ள தகவல். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைந்தது. கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. காலிமுகத்திடல் கூடாரங்களை அகற்றுமாறு எச்சரிக்கை. மீண்டும் பரபரப்பில் கொள்ளும். உலக சந்தையில் தற்போதைய விலை நிலவரத்தின்படி எதிர்காலத்தில் எரிபொருள் விலை மேலும் குறைவடையும் வாய்ப்புள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்கள் அறிவிப்பதற்கு அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு எரிபொருட்களுக்கான விலைகள் குறைக்கப்படுமாக இருந்தால் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகளும் குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர திட்டத்தின் கீழ் வாகனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட எரிபொருள் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பதிவு செய்த பயனர்களின் புகார்களின் அடிப்படையில் வாரத்திற்கான எரிபொருள் ஒதுக்கீடு பின்வருமாறு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மகளூந்து 20 லிட்டர், முச்சக்கர வண்டிகள் 5 லிட்டர், மோட்டார் சைக்கிள்கள் 4 லிட்டர். இதேபோலே தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர சீட்டு முறையானது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவார் என தமக்கு அறிவிக்கப்பட்டதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை கூட்டத்தின் பின்னரான ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு சிங்கப்பூர் சட்டம அதிபரிடம் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு மற்றும் ஆகஸ்ட் மாதம் அவர் இலங்கை திரும்பியதாக வெளியான செய்திகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்து கருத்துரைத்த அவர், கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூரில் தலைமறைவாக இருக்கவில்லை. முன்னாள் அதிபர் உத்தியோகபூர்வ விசா பெற்று சிங்கப்பூருக்கு விஜயம் செய்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவார் என எனக்கு அறிவிக்கப்பட்டது. அதில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் உரிய அதிகாரிகளினால் முன்னாள் அதிபருக்கு அறிவிக்கப்படும் என்றும் பந்துல குணவர்த்தனை இதன்போது தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை தற்போது சற்று குறைவடைந்திருந்தாலும் கிராமப்புறங்களுக்கு அவற்றை எடுத்து செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்த இக்கட்டான நிலையை எதிர்கொண்டுள்ளதாக அகில இலங்கை அத்தியாவசிய உணவு மொத்த சில்லறை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கிராமப்பகுதிகளுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை எடுத்து செல்வதற்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நேற்று குறித்த சங்க வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவிடம் குறிப்பிட்டுள்ளது. எனவே புறக்கோட்டையில் உள்ள மொத்த வியாபாரிகளின் பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த விலை நேற்று குறைந்திருந்தது. ₹625 ஆக இருந்த 1 கிலோ பருப்பின் மொத்த விற்பனை விலை ₹460 குறைந்துள்ளது. ஆனால் கிராமப்புறங்களில் 1 கிலோ பருப்பு 600 முதல் 700 ரூபாய் வரை பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. புறக்கோட்டையில் 1 கிலோ சீனியின் மொத்த விற்பனை விலையும் நேற்று ₹12 குறைந்துள்ளது. 1 கிலோ சீனியின் மொத்த விலை ₹315 இருந்த நிலையில் அது ₹303 குறைந்துள்ளது. மேலும் அரிசியும் விலையும் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு காலிமுகத்திடல் பகுதியில் உள்ள பண்டாரநாயக்கவின் உருவச்சிலையை சுற்றியுள்ள 50 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என கோட்டை நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. கடந்த 20ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை குறித்த பகுதிக்கு வந்த போலீசார் பண்டாரநாயக்கவின் உருவச்சிலையை சுற்றியுள்ள 50 மீட்டர் சுற்றுவட்டத்திற்குள் உள்ள போராட்டக்காரர்களின் கூடாரங்கள் அகற்றுமாறு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து இன்றைய தினம் பகல் 1 மணிக்கு குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படாவிட்டால் கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. எரிபொருள் ஒதுக்கீட்டில் மாற்றம் வெளியான புதிய அறிவிப்பு. கோட்டாபய நாடு திரும்புவது தொடர்பில் எனக்கு அறிவிக்கப்பட்டது. வந்துள்ள தகவல். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைந்தது. கிராமப்புறங்களுக்கு கொண்டு செல்ல முடியவில்லை. காலிமுகத்திடல் கூடாரங்களை அகற்றுமாறு எச்சரிக்கை. மீண்டும் பரபரப்பில் கொழும்பு.